ஸ்டீம் அதி வழக்கில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவ குழுவோட ஆய்வறிக்கையை வந்து இன்றைக்கி நாங்கள் நகல் கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாட முதல் போஸ்ட்மார்ட்டம் ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கேட்டிருந்தோம். அந்த மனு தாக்கல் பண்ணதை அம்மா இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு நாளைக்கு அது நகல் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோகிராஃபிஸ் கேட்டிருக்கீங்களா, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வீடியோ? வீடியோகிராஃபி வேண்டாம், நம்ம அதை தவிர்த்துட்டோம், நம்மளே வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போவே ஏன்னா சீக்ரசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அறிக்கை மட்டும் கேட்டிருக்கேன். காலையில் வந்து அவங்க ஏற்கனவே இது ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூலை வந்து மீண்டும் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு ரீஓப்பன் பண்ணுன்றதுக்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் 10 நாள் டைம் கொடுத்து கலெக்டருக்கு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து அதில் என்ன சொல்கிறோன்னா, அது அந்த ஸ்கூலை இப்போ நடத்துறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்கெல்லாம் குற்றவாளிகள், ஏற்கனவே நிறையா குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் அங்கே பெரிய குற்றமாக இருக்கிறதுனால கல்வியாளர்களும் அதை சொல்கிறாங்க. கல்வியாளர்களும் நேற்று வந்து சிஎம்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. பிரின்ஸ் கஜேந்திர பாபு உட்பட ஒரு 7 பேர் கல்வியாளர்கள் சேர்ந்து அந்த ஸ்கூல் வசந்தி தேவி இவங்களாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் என்னென்னா, நம்ம கவர்மெண்ட்டே எடுத்து ஸ்கூல் நடத்தணும் இல்லைனா ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு நடத்தணுன்றது நம்ம அதில் சொல்கிறோம். அதுதான்